எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் 8 ஜூலை 2021 மற்றும் 9 ஜூலை 2021 ஆகிய இரு தினங்களுக்குரியது. முதல் கேள்வி: பணியாளர் நிர்வாகம் மற்றும் ஆளுகை சீர்திருத்தங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளிடையே கையெழுத்தானது? பணியாளர் நிர்வாகம் மற்றும் ஆளுகை சீர்திருத்தங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளிடையே கையெழுத்தானது? இதுக்கு சரியான விடை இந்தியா மற்றும் காம்பியா. அடுத்து இரண்டாவது கேள்வி: எத்தனை கோடி ரூபாய் செலவிலான இந்திய கோவிட்-19 அவசரகால எதிர்வினை மற்றும் சுகாதார அமைப்புகள் தயார் நிலை தொகுப்பு பகுதி 2க்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது? எத்தனை கோடி செலவிலான இந்திய கோவிட்-19 அவசரகால எதிர்வினை மற்றும் சுகாதார அமைப்புகள் தயார் நிலை தொகுப்பு பகுதி 2க்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது? சரியான விடை ரூபாய் 23,123 கோடி. அடுத்து எந்த இரு நாடுகளிடையே காணொலி காட்சி மூலம் முதலாவது நிதி சந்தை பேச்சுவார்த்தை 8 ஜூலை 2021 நடத்தின, அதாவது நடந்தன? எந்த இரு நாடுகளிடையே காணொலி காட்சி மூலம் முதலாவது நிதி சந்தை பேச்சுவார்த்தை 8 ஜூலை 2021 நடத்தின? சரியான விடை இந்தியா மற்றும் இங்கிலாந்து. அடுத்து நான்காவது கேள்வி: மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் மன்சுக் மாண்டவியா. அடுத்தது மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் கிரண் ரிஜு. அடுத்தது மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் அனுராக் தாக்கூர். அடுத்தது மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் புதிய இணை அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் புதிய இணை அமைச்சராக பொறுப்பேற்றவர் பாரதி பிரவீன் பவார். அடுத்தது மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் பூபேந்தர் யாதவ். அடுத்து மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் நாராயண் டட்டு ராணே. அடுத்து மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் ஹர்தீப் சிங் புரி. அடுத்தது மத்திய மின்சாரம் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? மத்திய மின்சாரம் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? ராஜ்குமார் சிங். அடுத்தது மத்திய ரயில்வே தொலைத்தொடர்பு மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் அஸ்வினி வைஷ்ணவ். அடுத்து 13வது கேள்வி: மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் கிரிராஜ் சிங். அடுத்தது மத்திய
திறன் வளர்த்தல் மற்றும் தொழில் முனைதல் துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? மத்திய திறன் வளர்த்தல் மற்றும் தொழில் முனைதல் துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் தர்மேந்திர பிரதான். தர்மேந்திர பிரதான். அடுத்தது மத்திய எஃகு துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? மத்திய எஃகு துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் ராம்சந்திர பிரசாத் சிங். ராம்சந்திர பிரசாத் சிங். அடுத்து மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோகம் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோக துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் பியூஷ் கோயல். பியூஷ் கோயல். அடுத்தது மத்திய விமான போக்குவரத்து துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? மத்திய விமான போக்குவரத்து துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் ஜோதிர் ஆதித்யா சிந்தியா. ஜோதிர் ஆதித்யா சிந்தியா. அடுத்தது நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறையின் புதிய இணையமைச்சராக பொறுப்பேற்றவர் தன்வே ராவ் சாஹேப் தாதாராவ். அடுத்து வர்த்தகம் மற்றும் தொழில்கள் அமைச்சகத்தின் புதிய இணையமைச்சராக பொறுப்பேற்றவர் அனுப்பிரியா பட்டேல். அனுப்பிரியா பட்டேல். அடுத்தது மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் அதாவது சுற்றுலாத்துறை அமைச்சகத்தின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் ஜி கிஷன் ரெட்டி. ஜி கிஷன் ரெட்டி. அடுத்தது மத்திய பாதுகாப்பு துறையின் புதிய இணையமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? மத்திய பாதுகாப்பு துறையின் புதிய இணையமைச்சராக பொறுப்பேற்றவர் அஜய் பட். அஜய் பட். அடுத்தது சுற்றுலா வடகிழக்கு மாகாண வளர்ச்சிக்கான மத்திய அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சுற்றுலா வடகிழக்கு மாகாண வளர்ச்சிக்கான மத்திய அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டவர் ஜி கிஷன் ரெட்டி. அடுத்தது மத்திய புவி அறிவியல் துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? மத்திய புவி அறிவியல் துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் ஜிதேந்திர சிங். அடுத்து மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் பூபேந்தர் யாதவ். பூபேந்தர் யாதவ். அடுத்தது மத்திய நிதியமைச்சகத்தின் புதிய இணையமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? மத்திய நிதியமைச்சகத்தின் புதிய இணையமைச்சராக பொறுப்பேற்றவர் பகவத் கிஷன் ராவ் கரத். பகவத் கிஷன் ராவ் கரத். அடுத்தது மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் பசுபதி குமார் பராஸ். பசுபதி குமார் பராஸ். அடுத்து ஜல்சக்தி துறையின் புதிய இணையமைச்சராக திரு பிரகலாத் சிங் பட்டேல், திரு பிஸ்வேஸ்வர் துது பொறுப்பேற்றனர். அடுத்தது தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறையின் இணையமைச்சராக எல் முருகன் பொறுப்பேற்றார். மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையின் இணையமைச்சராக ராமேஸ்வர் தெரி பொறுப்பேற்றார். மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் இணையமைச்சராக பானு பிரதாப் சிங் பொறுப்பேற்றார். மத்திய எரிசக்தி துறையின் இணையமைச்சராக கிருஷன் பால் குர்ஜார் பொறுப்பேற்றார். மத்திய ஊரக வளர்ச்சித்துறையின் இணையமைச்சராக பக்கன் சிங் குலாஸ்தே பொறுப்பேற்றார். மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் இணையமைச்சராக முஞ்சப்பரா மகேந்திரபாய் பொறுப்பேற்றார். இதுவரைக்கும் நாம் இந்த காணொலியில் பார்த்தது பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் 8 ஜூலை 2021 மற்றும் 9 ஜூலை 2021 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே கர பெல் பட்டன் தான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்
जूले 2021 दिनसरी निकल नम वर्ल्ड बेस्ट तमिल चैनल वाई पार्ता नंबर।